அளவற்ற அல்லாளன், நிகரற்ற அன்புடையவன், அல்லாவின் திருநாமம் கொண்டு. கல்லினும் தேரை பல லட்சம் உயிர்களுக்கெல்லாம் வாழும் உயிர்களுக்கெல்லாம் உணவளித்து ரட்சிக்கும் ரட்சகனே, உன்னை போற்றி செய்திருப்பதும் அதை என் கைகளால் ஏற்றி வைப்பதும் என் உரைக்காக காத்திருப்பதையும் கண்டு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுகின்றேன். அருமையான சகோதரர்களே, கொடி என்பது இப்போது உலகத்தின் உயர்வான இடத்திற்கு சென்றுவிட்டது. கொடி இல்லாத நாடு இல்லை, கொடிகள் இல்லாத அரசியல் கட்சிகளும் இல்லை. கொடியை அவமதித்தால் 2002 சட்டத்தின்படி அபராதமும் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. ஏனென்றால் சூதாட்டமாக நான் கருதப்படும் கிரிக்கெட் என்ற மோகத்தில் கூட தேசிய கொடியை பிடித்து ஆட்டி கையேந்தி அவர்களை உற்சாகப்படுத்திவிட்டு குப்பையிலே வீசி சென்ற கொடுமையினை பார்த்துவிட்டுத்தான் ஆட்சி நிபுணர்கள் இனி கொடியை குப்பையிலே போட்டாலோ அதை அவமதித்தாலோ 2 சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதம் என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் கொடிதான் நாட்டின் வளர்ச்சியையும் வெற்றியையும் காண்பது. இந்த வரலாறை பற்றி உங்களிடம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் பேச வேண்டிய சில கருத்துக்கள் இருக்கிறது. 1926 இந்த கொடி வங்காளத்தைச் சேர்ந்த ஒருவரால், வெங்கையா என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த உருவாக்கப்பட்ட அந்த கொடியில் மேலே மஞ்சள் நிறம், அதற்கடுத்து பச்சை நிறம், அதற்கடுத்து காவி நிறத்தை கொண்டு வந்தார்கள். அதை அப்போது தேசியத்திற்காக போராடி கொண்டிருந்த காங்கிரஸ் இயக்கம், இது வங்காளத்தை மட்டும் குறிக்கக்கூடிய வாசகங்கள் அமைந்திருக்கிறது, ஆகவே நாடனைத்தும் வேண்டிய ஒரு இடம் நமக்கு தேவை அந்த கொடியிலே என்று கூறினார்கள். படிப்படியாக ஒவ்வொருவராக ஒவ்வொரு தேசிய கொடியை உருவாக்கி கொண்டு வந்தபோது ஒரு இஸ்லாமியர் ஃபஜ்லுர் அப்தி என்பவர் கொண்டு வந்த இந்த கொடிதான் இறுதியாக்கப்பட்டது. அதில் பாருங்கள், ஒரு இஸ்லாமிய தோழர். ஆனால் இன்னொன்று இருக்கிறது, ஒரு இஸ்லாமிய பெண்மணியும் இதை வடிவமைத்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. ஆக நாம் எதை பின்தங்கியவர் கொண்டு வந்தோமோ அது பின்தங்கிய நிலையிலே வைத்து விடுகிறார்கள். இதை யாராரோ இப்போது ஏற்றுகிறார்கள், அது அரசியல் மாற்றம். இந்த கொடியை அவமதித்தவர்கள் இன்று செங்கோட்டையிலே கொடியேற்றுகிறார்கள். அது எத்தனை நாளைக்கு என்பது நாளை பொழுது விடிந்துதான் சொல்லிவிடும். ஆக இந்த கொடியின் வரலாறை உருவாக்கியவர் ஒரு இஸ்லாமியர் அப்படி என்று நினைக்கும் போது, உண்மையிலே களிமா கூறி இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் மாபெரும் பெருமையை அல்லாஹு தஆலா இந்தியாவிலே வழங்கியிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். 2 தாயை பற்றி ஒரு அருமையான கருத்துக்களை வைத்தார்கள். தாயை யார் கடைசி வரை காப்பாற்றுவார்கள் என்பது அவனுடைய நிலையை பொறுத்துத்தான் இருக்கிறது. பாசத்தை கையில் வைத்திருந்தால், தம்பி கொஞ்சம் நல்ல நினைச்சு சொல்லுங்க, பிள்ளை சின்ன பையன் பெற்றவர்களுக்குத்தான் இறுதி காலம் வரை தாயின் பாசம் தெரியும். இதயத்தை இழுத்துவிட்டு தன் பையிலே பணத்தை வைத்து கொண்டு திரிபவருக்கு தாயின் பாசமும் தெரியாது, தந்தையின் வளர்ப்பும் தெரியாது. அது அழகாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். கேட்கும் போதெல்லாம் தம்பி அவர்கள் சரியான விளக்கம் சொன்னார்கள். 3 ரசூலுல்லாஹ் சொன்னது தாயைத்தான், 4வது தந்தையை விளிக்கின்றார்கள். ஆக பெருமானார் எது சொன்னதோ அது இந்த உலகம் இருக்கும் வரை நிலைத்து நிற்கும். ஆக ஒரு தாய் ஒரு இடத்துல சொல்கிறார், நாங்கள் எல்லாம் பிள்ளைகளோட ஆதரவின்றி ஒரு மனித மிருக காட்சி சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்றோம். சில சமயங்களில் எங்களிடம் பால் குடித்த மிருகங்கள் எல்லாம் வந்து பார்த்து போகும் என்று பரிதாபமாக சொல்கிறார்கள். நீ தாயினுடைய குறைபாடுகளையும் தாயினுடைய தேவைகளையும் கடைசி வரை காப்பாற்றுவதற்குத்தான் சொர்க்கம் இருக்கிறது என்பது என்னுடைய நம்பிக்கை.
பாதியிலே விட்டு போவனுக்கு மீதியிலே நரகம்தான் விட்டிருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதுவும் தான் இஸ்லாமும் கூறிக்கொண்டிருக்கிறது. இஸ்லாம் கூறிக்கொண்டிருக்கிறது என்றால் இறைவன் திருக்குர்ஆனிலே குறிப்பிட்டிருப்பது. ஆக நாம் தாயை போற்ற வேண்டும். அதனால் தான் தாயின் மணிக்கொடி என்கிறார்கள். இந்த கொடியை தாய்க்கு சமமாக சொல்கிறார்கள். இது ஒரு அரசியல் கொடி அல்ல, இந்திய தேசியத்தின் கொடி. நமக்கு இந்தியா எங்கள் நாடு, தமிழகம் எங்கள் வீடு, இஸ்லாம் எங்கள் நேசம். இதுதான் நம்மளுடைய வேஷம் என்று தைரியமாக யாரிடம் சொல்லலாம். தொப்பி வச்சுருக்கோம், அதை போட்டிருக்கோம், அதை போட்டிருக்கோம், யாருக்கும் தாடிதுன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காலநிலைகள்லாம் மாறி வருகிறது. இஸ்லாமியர்களை பற்றி ஒரு மாத காலமாக உண்மையான வரலாறுகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. 21% இந்தியாவில் இருந்தவர்கள் இன்னும் 46% எட்டி விட்டார்களோ என்று எச்சரிக்கையை சில அயோக்கியர்கள் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். ஆக வளர்வதும் மறைவதும் தேய்வதும் எல்லாம் இறைவன் கையில் தான் இருக்கிறது. இந்த நாடு, இந்த நாட்டை நாம் திரும்பி ஆள வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஏனால் இந்த நாட்டை இஸ்லாமியர்கள் ஆண்டு விட்டார்கள், ஆங்கிலேயர்கள் ஆண்டு விட்டார்கள், காங்கிரஸார்கள் ஆண்டு விட்டார்கள், இப்போது காவி உடைக்காரர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். யார் ஆண்டாலும் யார் எப்படி இருந்தாலும் இந்திய தேசம் என்பது பல ஆயிரக்கணக்கான மொழிகளையும் பல ஆயிரக்கணக்கான ஜாதிகளையும் அதிலும் உட்பிரிவு ஜாதிகளையும் பல மொழிகளையும் மொழிகளிலே பல வழிகளிலேயும் கொண்டு வாழக்கூடிய ஒரு வேற்றுமையில் ஒற்றுமையும் இருந்த நாடு. அந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சொல்லுகிறார்கள், அங்கே வந்துவிடும் சண்டை, இங்கே வந்து சொல்லும். இன்ஷா அல்லாஹ் எங்கும் சண்டை வரவே வராது. ஏன்னா அல்லாஹு தஆலா ஒவ்வொருடைய நினைவுகளிலும் இஸ்லாத்தை பழித்தவர்கள், பள்ளியை இழித்தவர்கள், பழிச்சொல் சொன்னவர்கள் அத்தனை பேர்கள் இதயத்திலேயும் அல்லாஹு தஆலா கூரை திணித்து கொண்டே இருக்கின்றார். எதை பேசுவது என்று தெரியாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் போதுமானோம். ஆக இந்த இடத்தில் சொல்லுவதெல்லாம் பெருமானார் என்ன வழியை சொன்னார்களோ அந்த வழியில் செல்ல வேண்டும். ஏறத்தாழ பல பள்ளிக்கூடங்கள் அனைத்துமே இந்த கடுமையான வெயிலை கண்டு விடுமுறை வெளிக்க சொல்லி ஆட்சியாளர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருப்பினும் கூட நம் அதாயி பள்ளிக்கூடத்தில் இந்த 13ஆம் தேதி வெப்பத்தின் சூழ்நிலையிலும் கடுமையான வெயில் கொடுமையிலும் வெப்ப காற்றினிலும் கூட ஒரு அழகிய நிகழ்வை வைத்திருப்பது மிக ஆச்சரியத்துக்குரியது. ஆக இதை அல்லாஹ் உங்களுக்கெல்லாம் நல்ல அருள் செய்வானாக. தோழர்களே, உங்களை சொல்வதெல்லாம் களப்பை புனியுங்கள், ஏர் உழுங்கள், நிலத்தை சமப்படுத்துங்கள், மலையை ஏங்கள், பயிரை விதையுங்கள் என்று கூறவில்லை. உங்கள் அறிவில் பயிரை விளையுங்கள். உங்களுக்கு இப்போது செய்யக்கூடிய நிலம் உங்களுடைய மூளை. அந்த மூளையிலே விதைக்கப்பட வேண்டியது நல்ல கல்வி. கல்வியை நோக்கி பயணம் செய்யுங்கள். கல்வியை நோக்கி பயணம் செய்யவிட்டால் என்னவாகும் என்பதை ஒரு அழகாக தன் தந்தை சொன்னதை கூறினார். இதுதான் நடக்கும். எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும். 12 வயசில் திருமணம் முடிக்க முடியுமா? 60 வயசில் போய் திருமணம் முடிக்க முடியுமா? நிக்காவை செய்ய முடியுமா? எதை எந்த காலத்தில் செய்வது? அதற்கு கூட இந்தியாவில் சட்டம் வந்துவிட்டது. 21 வயசுக்கு மேல்வால் ஆணோ பெண்ணோ திருமணம் செய்ய வேண்டும். 60 வயசில் அவர் திருமணம் பண்றார்னா அவருடைய அவரை தன்னை அதையும் குறை சொல்லக்கூடாது. உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு, உங்களை கவனித்துக் கொள்வதற்கு நீங்கள் திருமணம் செய்து விடால் அது தவறில்லை என்று சொன்னவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆக திருமணத்திற்கே வயது 21, 21க்குள்ளாக நீங்கள் கல்வியின் பரிபூர்ண அறிவை பெற்றுவிட வேண்டும். கல்வி என்பது சிலர் வந்து பேசி சென்றிருக்கிறார்கள், அதை படியுங்கள், இதை படியுங்கள், இதை படித்தாண்டார்கள். நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல்பாடு எதை நோக்கி செல்கிறதோ அதை செல்லுங்கள். நான் சாலையில் தான் செல்வேன் என்றால் சாலை விதிகளை கடைபிடிங்கள். இல்லை, நான் நீரிலே செல்ல வேண்டும் என்றால் நீரின் விதிகளை கடைபிடியுங்கள். நான் ஆகாயத்திலே பறக்க வேண்டும் என்றால் ஆகாயத்தினுடைய விதிகளை படியுங்கள். எதை படிக்கிறீர்களோ அந்த படிப்பின் தான் முன்னேற முடியும். நான் நல்லா சாலையில் நடந்து போட்டு நான் ஆகாயத்தில் பறக்க வேண்டும் என்றால் அது நடக்காத காரியம், காலம் வீணாகிவிடும். ஆக கல்வியை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கின்றேன்.
ஒரு நாய்க்கும் ஒரு புலிக்கும் ஓட்டப்பந்தயம் வைத்தார்கள். நாய்க்கும் ஒரு புலிக்கும் ஓட்டப்பந்தயம் வைத்தார்கள். ஓட்டப்பந்தயத்தின் நடுவர் துப்பாக்கியால் சுட்டு அந்த ஓட்டப்பந்தயத்தை துவக்கி வைக்கிறார். நாய் பறந்து செல்கின்றது, அந்த புலியும் கூண்டுக்குள்ளே இருந்து விட்டது. வேடிக்கை பார்க்க வந்த அத்தனை பேருக்கும் ஒரு ஆச்சரியம், என்ன இது, புலி பயந்து விட்டதா என்று கேட்கிறார்கள். அப்போது அந்த நடுவர் சொல்கிறார், அந்த புலி வந்து தான் வேட்டைக்கு போகும்போது தான் தன் வீரியத்தை காட்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆக புலி அமைதியாக இருக்கிறது என்றால் அதன் சிந்தனை எது இறை கிடைக்கிறதோ அதை நோக்கி பயணம் செய்வதுதான். நாய் கொலையும் கிடக்கும், கூரையிலையும் கிடைக்கும், மாடி விட்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாயுடைய தொல்லை நாடே அறிந்து கொண்டிருக்கிறது. அப்போது கடைசியாக ஒரு விளக்கத்தை சொன்னால், நாய்களுக்கெல்லாம் புலியின் வேகத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று அது படுத்து கொண்டது. நீங்கள் நாயாக இருந்து உழைக்க வேண்டாம், நீங்கள் நாயாக சொல்லுவாங்க நாய் நன்றி உடையதுன்னு. ஒரு நாளைக்கு அதுக்கு இற வைக்காம விட்டு பாருங்க, அவன் வீட்டுக்காரங்க கழிச்சு போடும். அங்கே தான் கறி வைப்பேன், அவன் உடம்புல இருக்கிறது கறிதானாட அவன் கறியை எடுத்து போடும். ஆக புலி போல் வாழ பழகிக்கொள்ளுங்கள், புலி போல் பாய பழகிக்கொள்ளுங்கள். எதில், சண்டையில் இல்லை, உள்ளுக்குள்ளேயே ஒரு கோஷ்டி சேர்ந்து சண்டை ஓடக்கூடாது. கல்வியிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் முன்னேற்றத்திலே புலி போல் இருங்கள். இருந்தால்தான் நீங்களும் நாளை ஒரு சரித்திரத்தில் புலி போல் ஆக முடியும். இல்லை இல்லை, வர்றவங்க பூரா சரித்திரம் சரித்திரம்னு சொல்கிறாங்களே, ஒவ்வொருத்தருக்கும் அப்போ ஒரு இந்த நாட்டில் கோடிக்கணக்கானவர் படிக்கிறாங்களே, எல்லாம் சரித்திரம் அடைத்து விடுமா கேட்டால், சரித்திரம் என்பது அதில் உங்கள் வறுமையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் வளர்த்து தரித்திரமாகி கிடக்கிறார்களே பெற்றோர்கள், அவர்களை உயர்வடைவதுதான் சரித்திரம். அவர் சொல்வார் வெளியே போய், என் மகன் அவ்வளவு சம்பாதிக்கிறேன், எங்களுக்கு கொடுக்கிறேன், இப்போ மூணு வேளையும் சாப்பிடுகிறோம், அப்படி என்று சொல்லக்கூடிய நிலைமை வர வேண்டும். அதேபோல் தோழர்களே, நீங்கள் சம்பாதிப்பது மட்டுமல்ல, சம்பாதிக்கின்ற தொகையிலே, என்னடா இப்பயே படிக்கிற போதே சம்பாத்தியத்தை சொல்ல விட்டார் நினைக்காதீங்க, மனதிலே வைராக்கியத்தை வைத்து விட்டால் உங்கள் வயது இன்னும் பத்து கூடிவிடும். தர்மம் செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் அதிகமாக சொன்னது தர்மம் தான். குர்ஆனிலே அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருப்பதும் தர்மம் தான். எவ்வளவு சம்பாதிக்கிறீர்களோ அதற்கான ஈவுகளை தர்மத்தை செய்து விடுங்கள். இந்த தர்மம் தான் காக்கும். அதுபோல என் தோழர்களே, நீங்கள் எந்த படிப்பு படிக்கிறீங்களோ படிங்க, வட்டி சம்பந்தப்பட்ட ஹராமான தொழில்களுக்கு தயவு செய்து போக வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வட்டி எங்கெங்கு வட்டி நிலைகிறது நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை, வங்கி வட்டி தான், பிரைவேட் கம்பெனி இருக்கக்கூடிய நடத்தக்கூடிய வங்கிகள் வட்டி தான். லைஃப் இன்சூரன்ஸ் என்று சொல்கிறார்களே, உயிரை பயணம் வைத்து உன்னை மிரட்டி பணம் பறிக்கிறார்களே, நம்ம உயிருக்கு பாதுகாவலன் யார், ரட்சகன் யார், முடிவு நாளின் அதிபதி யார், இறைவன் தான். இவன் வந்து சொல்கிறேன், உங்கள் நீங்கள் இறந்துட்டா உங்கள் வீட்டுக்கு பணம் தேடி வரணும், இறக்கிற போது மணக்குகள் தான் வரணும், இந்த சைத்தான் எதுக்கு வரணும். ஆக எதை படிக்க வேண்டுமோ அந்த படிப்பை படியுங்கள், வட்டி இல்லாத தொழிலை தேர்ச்சி செய்யுங்கள். நம் குடும்பத்தில் யாராவது வட்டிக்கு கொடுத்து விட்டார்கள் என்றால் அதை தடுக்கவும் முயற்சி செய்யுங்கள். அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, மாற்று மதத்திற்காரர்கள் இப்போது வட்டியை பற்றி யோசித்து இப்போது வட்டியை விட்டு விடுவோம் என்று இஸ்லாத்தினுடைய வழியை பின்பற்றி வருகிறார்கள். பல இடங்கள் வந்து விட்டன, கோவில் திருவிழாக்கள் நடக்கிறது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், அவர்கள் மார்க்கம் அவர்களோடு, நம் மார்க்கம் நம்மோடு. அவர்களை நாம் அவர்களுடைய கும்பிடுதலையோ அவர்கள் கொட்டடிப்பதோ இந்த கடுமையான வகையிலே தீச்சட்டி எடுத்து போவதையோ நாம் குறை கூற விரும்பவில்லை. அது காலங்கள் மாறும், இப்போது மாறிக்கொண்டே வருகிறது. கம்பத்தை பொறுத்தவரை எனக்கு 70 ஆண்டு காலமாக, அதான் அந்த காலத்திலாம் பார்த்தா திருவிழா என்று சொன்னால் அனைத்து சமூகம்